ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back டு த Internet Cafe யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோ பகுதியில் இதை பற்றி பார்த்துக்கிறப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மாவெரும் வேலை வாய்ப்பு தான் வந்து பாத்தீனா பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து பாத்தீனா மினிமம் குவாலிஃபிகேஷன் டென்த்து படிச்சிருந்தாலே போதும் அதிகமான குவாலிஃபிகேஷன் டுவெல்த்து நீங்கள் வந்து டென்த்து டுவெல்த்து மட்டும் மட்டும்தான் அந்த ஜாப்புக்கு வந்து பாத்தீனா அப்ளை பண்ணிக்க முடியும் any டிகிரி டிப்ளமோ பிஇ பிடெக் படிச்சவங்கலாம் வந்து not நாட் னு சொல்லியிருக்காங்க அதாவது டென்த்து டுவெல்த்து படிச்சுருந்தா மட்டும்தான் அந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் உமன்ஸுக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபீஸ் எதுவுமே கிடையாது மற்ற கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பே பண்ணி இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபதுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமும் கிடையாது டேரெக்டாக இன்டர்வியூ தான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த வேலை அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் மட்டும் தான் இருக்க போது இதுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் யாரெல்லாம் எலிஜிபிள் என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் உங்களுக்கு புரியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தால் வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருந்த பெல் பட்டினையும் க்ளிக் பண்ணி ஆங்குகிற நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டாலுமே அங்கே மொபைல் நோட்டிஃபிகேஷனால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஓகே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப்பிக்கை வந்து இன்க்ளூடிங் பண்ணியிருக்கோம் அது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் நாங்கள் வந்து கேட்போம் அந்த கொஸ்டின்ஸ்க்கு யார் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களா அவங்கள ஒரு ஆளாக ரேண்டமாக செலக்ட் பண்ணி பேடிஎம் கேஷை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கேஷ் பேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கோம் அது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கான கொஸ்டின்ஸ் அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் சன் நெட்ஒர்க் அதாவது டிவி சேனலில் ஒரு நம்பர் ஒன் சேனலாக இருக்கக்கூடிய ஒரு சன் டிவி இந்த டிவி சேனல் வந்து பார்த்திங்கன்னா எதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டியாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கேள்வி எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் நம்ம பார்ப்போம் அதாவது அந்த சன் டிவி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியிலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் குவாலிட்டியாக இருக்கும் ஹெச்டியாக இருக்கும் மற்ற சேனல்ஸ் கூட அந்த அளவுக்கு இருக்காது அது வந்து எதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கான கொஸ்டின் இந்த கொஸ்டினுக்கு கரெக்டாக பதில் சொல்கிறவங்கள ஒரு ஆளை ரேண்டமாக செலெக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் கேஷ் நாங்கள் வந்து கொடுக்கலான் இருக்கோம் அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஆன்சரை கரெக்டாக கண்டுபிடிச்சி வீடியோ கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கனா ஸ்டோரியில் போஸ்ட் பண்ணுவோம் அதனால் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கீழே கொடுத்துருக்கோம் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பிரீஃபாக பார்க்கலாம் இது வந்து எங்கேருந்து எங்கேருந்து வந்திருக்காருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் கிரேட் கோச் ஃபேக்ட்ரி சென்னை அதாவது ரயில் பெட்டியெல்லாம் தயாரிப்பாங்க பார்த்திங்களா அந்த நிறுவனத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் அப்டேட் நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கான லாஸ்ட் டேட்டு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபதுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான பதவிக்கு வந்து சாரி ரெண்டு விதமான இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போகிறாங்க அதாவது ஃப்ரெஷ்ஷர்ஸும் அவைலபிள் தான் ஆல்சோ அப்ளை அண்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஐடிஐன்னு சொல்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க அதாவது ஃப்ரெஷ்ஷருக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஜாப் வேகன்சி இருக்குது எக்ஸ் ஐடிஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜாப் வேகன்சின் இருக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க யூஆர் கேட்டகரிக்கு இவ்வளோ போஸ்டிங்க்கு ஓபிசி கேட்டகரிக்கு இவ்வளோ போஸ்டிங்கு எஸ்சி எஸ்டி கேட்டரிக்கு இவ்வளோ போஸ்டிங்க்கு பிடபிள்யூடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கேஸ்டிங் சொல்லிவிட்டு தனியாக ஃப்ரெஷருக்கு மட்டுமே நானூற்றி எண்பது வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஐடிஐக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி பத்து வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த ஜாப்பை வந்து பார்த்திங்கனா யாருமே மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா வந்து ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு ரிட்டன் எக்ஸாம் எதுவுமே கிடையாது டேரெக்டாக நீங்கள் வந்து இன்டர்வியூ தான் இது செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டென்த்து மார்க் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க டென்த்து முடிச்சிருந்தா டென்த்து மார்க் அடிப்படை டுவெல்த்து முடிச்சுருந்திங்கன்னா டுவெல்த்து மார்க்கில் வந்து ஒரு நல்ல மார்க் எடுத்திருந்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க முக்கியமாக இதில் வந்து நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்ஸ்ன்னு சொல்லிட்டு இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்ஜினியரிங் டிகிரி டிப்ளமோ ஆர் நாட் எலிஜிபிள் டூ அப்ளைன்னு சொல்லியிருக்காங்க அதாவது டென்த்து டுவெல்த்து படிச்சிருக்கவங்க மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும் நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி மற்ற யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது இதில் ஏதாவது டவுட் இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்லைன் நம்பருமே கொடுத்துருக்காங்க அதாவது இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கிற முடியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் வைஸாக கொடுத்துருக்காங்க ஃபிட்டரு வெல்டரு பெயிண்டரு மிஷின் ஆப்ரேட்டரு மெடிக்கல் லேப் டெக்னிஷியன் சொல்லிவிட்டு தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் வந்து எந்த போஸ்ட்டிங்கை நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான போஸ்டிங்க நேம் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த மட்டும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வயசுலேருந்து இருபத்தி நாலு வயசு இருக்கிறவங்க வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க அதாவது ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸு சொல்லியிருக்காங்க அதுபடி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான எந்த இதோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ஐடினு சொல்லிட்டு இப்போ ஃபிட்டரு எலக்ட்ரிஷியன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டென்த்து படிச்சிருந்தாலே போதும் டென்த்தில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஃபிஃப்டி பர்சென்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒகேஷனல் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் இருக்குங்கிறது வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படி சர்டிஃபிகேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐட்டியில் ஏதாவது ஒரு ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணிருக்கணும் அதாவது ஒன் இயர் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு பீரியட் ஆஃப் ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா ஒன் இருக்குங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டாக இருக்கிற ஒரு பொஷ்டினிக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமிங் அண்டு சிஸ்டம் அன்பின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டென்த்து படிச்சிருக்கணும் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட் இஸ்யூட் பை நேஷனல் அத்தாரிட்டி கவுன்சிலிங் ஒகேஷனல் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் இருக்கணுங்கிறது வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்னு சொல்லிவிட்டு ஒரு நாலு விதமான ஜாப் கொடுத்துருக்காங்க அதில் மொதல் மூணு ஜாப்புக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து படிச்சிருந்தாலே போதும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருந்தா போதும் லாஸ்ட்கான எம்எல்டி இந்த போஸ்டிங்க்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து படிச்சிருக்கணுங்கிற வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க டுவெல்த்தில் வந்து பார்த்திங்கனா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த கெமிஸ்ட்ரி சாரி இந்த குரூப் வந்து எடுத்தவங்க மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியுங்கிற வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டை பண்ணுற பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷருக்கு அதாவது டென்த்துக்கு படித்து முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர் மன்துக்கு ஆறாயிரரூபா சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷ்ஷர் டுவெல்த்து படித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரரூபா சொல்லியிருக்காங்க எக்ஸ்ஐடிஐக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரரூபா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லிங்க்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி தகுதியும் விருப்பமும் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் ஒரு புத்தும்போது இன்ட்ரெஸ்டிங்கான வேலைவாய்ப்பு தகவலோடு நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களை அப்படின் நன்றி வணக்கம்